ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய மாமியார் வீட்டு சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, தீபாவளி ஸ்பெஷலுக்கு ஒரு கிலோ உளுத்தம் பருப்பில் நாங்கள் இனிப்பு வடை சுட போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஒரு கிலோ உளுத்தம் பருப்பு எடுத்துட்டோம். நீங்கள் ஒரு கிலோ உளுத்தம் பருப்பு எடுத்து நீங்கள் 3 மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சுக்கோங்க. அலசி நல்லா ஊற வச்சுக்கோங்க. உளுத்தம் பருப்பை நாங்கள் வாஷ் பண்ணி நாங்கள் வடிகட்டி வச்சுருக்கோம். நம்ம தண்ணி ஊற்றி நம்ம ஆட்ட போகிறதுல ஒரு கிலோவுக்கு 10 ஏலக்காய் வந்து நம்ம அதில் போட்டு போட்டு ஆட்டணும். ஏன்னா ஒட்டுக்காக நம்ம போட்டு ஆட்ட போகிறதுல ஒரு 3 டைம் 4 டைம் நம்ம போட்டு ஆட்டுவோம். ஏன்னா ஒரு கிலோவை ஒரே டைமில் போட்டு ஆட்ட முடியாது. கிரைண்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட்டும் போது நீங்கள் 10 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஆனால் நம்ம தண்ணி ஆட் பண்ணாமல் என்ன பண்ணணும்னா, லாஸ்ட் வரைக்கும் மாவை அரைக்கணும். இந்த மாதிரி நமக்கு பதம் கிடைக்கும். இதோட நடுவில் வந்து நம்ம சர்க்கரை ஆட் பண்ணோம். நம்ம 1 கிலோ உளுத்தம் பருப்புக்கு 1 கிலோ சர்க்கரை சேர்த்துருக்கோம். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எத்தனை டைம் வந்து மாவு ஆட்டுறீங்களோ அத்தனை டைம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம உளுத்தம் பருப்பு போட்டு ஆட்டும் போது ஏலக்காய் போடுறோம், ஒரு 2-3 சேர்க்குறோம் ஒவ்வொரு டைமுக்கும். அதேமாரி சர்க்கரை சேர்க்கும் போது கொஞ்சம் இலக்கமாக வரும், அந்த மாவு வந்து கொஞ்சம் இலக்கமாக வரும். ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் நம்ம மாவை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதோட சர்க்கரையும் ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. தேவைக்கு ஏற்ப சர்க்கரை சேர்த்திக்கோங்க. அதோட நம்ம சர்க்கரை போடும் போது மாவு வந்து கொஞ்சம் இலக்கமாக வரும். அந்த இலக்கமாக இருக்கிறதுக்கு லாஸ்ட் என்ன பண்ணால், இதில் 1/4 கப்பு வந்து மைதா மாவு சேர்த்துக்க போகிறோம். அதோட 1 சிட்டிகை, நிறையா இல்லை, 1/4 ஸ்பூனில் 1 சிட்டிகை சோடா உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நமக்கு 1 கிலோ மாவு இந்த அளவு இவ்வளோ கிடச்சிருக்கு. இதோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மைதா மாவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப இலக்கமாக இருக்கக்கூடாது, இலக்கமாக இருந்தால் என்ன நிறையா உரியும். அதுக்காக மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு போதும், அது அவ்வளோதான். 1/4 கப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நமக்கு இந்த அளவுக்கு மாவு கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடேறிச்சான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடேறிச்சு. இப்போ ஒவ்வொன்றா இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு கையில் போட்டு எடுக்க முடியலன்னா வாழை இலை இருந்துச்சுன்னா அதில் வந்து தட்டி தட்டி போட்டு நீங்கள் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா கையில் எண்ணெய் படும் நினைக்கிறவங்க, ஏன்னா தீபாவளிக்கு செஞ்சு கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம தட்டி தட்டி போட்டு எடுத்துக்கலாம். சாஃப்டாக பஃப்னு வரும் நமக்கு இந்த இனிப்பு வடை வந்து நல்லா சூப்பராக கிடைக்கும். பஃப்னு கிடைக்கும், சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே தட்டி தட்டி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ரொம்ப அதிகமான அடுப்பில் வைக்காமல் கம்மியாகவும் வைக்காமல் மீடியமாக வச்சு நம்ம என்ன பண்ண போனால், வேக வைக்க போகிறோம். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. அடுத்த பக்கம் நம்ம திருப்பி விடுறோம். இந்த எண்ணெய் பபுள்ஸ்லாம் நிற்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எண்ணெயில் விட போகிறோம். அப்போ தான் நமக்கு வெந்துருச்சுன்னு நமக்கு தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் ஒரு 2 டைம் திருப்பி திருப்பி விட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பஃப்னு வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. நமக்கு குறையாமல் 1 கிலோ மாவில் குறைஞ்சது 100-150 வரைக்கும் நமக்கு உளுத்த வடை கிடைக்கும். இந்த பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம இனிப்பு வடையை எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம எண்ணெயை விட்டு நம்ம எடுத்துடலாம். நீங்கள் அதிகமாக இலக்கமாக போட்டிங்களா, எண்ணெய் அதிகமாக உரியுங்கிறதுக்காக தான் நம்ம நடுவில் மைதா மாவு சேர்த்துறோம். அப்படி மைதா மாவு இல்லாதவங்க அரிசி மாவு சேர்த்திக்கலாம்.
இதுக்கு மேலே எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். எப்படி பொறிஞ்சு வருது பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. எல்லாத்தையுமே இந்த மாதிரி நீங்கள் தட்டி தட்டி போட்டு எடுத்துக்கலாம். பிகினர்ஸ் செய்ய தெரியாதவங்க கூட சூப்பராக செய்யலாம், ஏன்னா இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். உளுத்த வடை செய்கிறதுக்கெலாம் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எங்ககிட்ட சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு 1 கிலோ மாவில் செய்ய முடியாதவங்க கொஞ்சமாக மாவு எடுத்து செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி எல்லாமே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். நமக்கு சாஃப்டான இனிப்பு வடை கிடச்சிருச்சு, ரொம்ப சூடாக இருக்குது, உள்ளெல்லாம் வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு, சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எங்கள் பசங்க எல்லாமே கேங்காக உட்காந்து சாப்பிட்றாங்க. இதில் இன்னொன்று எப்படி சாப்பிட்றதுக்கு வழின்னா, நம்ம இந்த இனிப்பு வடையில் வாழைப்பழம் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவோம். அது நான் ஒரு நாளைக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன், செம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி சாப்பிட்டா. குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கும் போது நல்லாயிருக்கும், ஏன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. அதுக்காக நமக்கு 1 கிலோ உளுத்தம் பருப்பு ஆட்டும் போது நமக்கு இந்த அளவுக்கு இவ்வளோ வந்து நமக்கு இனிப்பு வடை கிடச்சிருக்கு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.